بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله، ما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي، ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. تجويد بيلوم إلي ولي لنا بارد التتل أيمتي أيندا ودو بارد يقول نعم الحمد لله عربم سيدي كروم هذا ودو قرآن يبري ودو عربي كبيندوم ودو أحا ودو مدن من هرتد البتين مبين بعد يبري how to stop باتو stop ونيتا how to start هذا نمي بباك بورم நீங்களா பொதுவாக ஆரம்பிக்கக்கூடிய முறையை பொறுத்தவரையில் நமக்கான வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு சொன்னா வசனத்தினுடைய இறுதியில் நிறுத்தல் வேண்டும். பொதுவாக நம்ம நிறுத்தும் போது ஒரு சூராவுடைய இறுதியில நிறுத்துறது பெர்ஃபெக்ட், அல்லது குறைந்தபட்சம் நம்ம நிறுத்துறதாக இருந்தால் ஒரு வசனத்தினுடைய இறுதியில தான் நிறுத்தணும். அதுதான் வந்து ஒரு முறையான ஸ்டாப்பிங். ஓகேங்களா, இடையில் நிறுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மீண்டும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு இரண்டு வார்த்தைகளுக்கு பின்னால் போய் தொடரணும் அப்படிங்கிறதா முறை. அப்பதான் அர்த்தத்துல வந்து சிதைவு ஏற்படாது. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆயத்தில் குறிச்சு ஓதிட்டு இருக்கோம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுது அப்படி நிறுத்தினீங்க, அப்ப லா தஅஹுதுஹு சினதும் வலா நௌம் அப்படி கொண்டு போணும். அந்த மாதிரி சின்ன சின்ன வக்ஃபுகளை நிறுத்தினா அப்படியே நம்ம தொடரலாம். அது வக்ஃபுடைய பாடத்துல இன்னும் அது நம்மளுக்கு தெளிவான முறையில் சொல்லி காட்டப்படும். அப்ப வக்ஃபு இல்லாம வசனத்தினுடைய இறுதியும் இல்லாம இடையிலே நாம் நிறுத்தினால் ஒரு வார்த்தை அல்லது இரண்டு வார்த்தைக்கு முன்பாக சென்று ரிவர்ஸ்ல போய் எடுத்து ஓதுனாதான் பொருள் சிதைவு ஏற்படாது. அதுதான் ஓதுவதனுடைய ஒழுக்கம். அப்படி நம்ம ரிவர்ஸ்ல போய் எடுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் தெரியாதவங்களை முன் வச்சுதான் ரெண்டு வார்த்தை மினிமம் ரெண்டு வார்த்தைக்கு முன்னாடி எடுங்கன்னு சொல்றோம். அர்த்தம் தெரிஞ்சவங்க சில நேரத்துல ஒரே வார்த்தைக்கு முன்னாடி எடுத்தா அர்த்தம் வந்துடும்னா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி எடுக்கலாம், அல்லது ரெண்டு மூணு சில நேரங்கள நாலஞ்சு வார்த்தைக்கு முன்னாடி கூட போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அது அர்த்தம் தெரிந்தவர்கள் அந்த சென்டென்ஸ் அப்படியே நம்ம மீனிங்ஃபுல்லா வந்து ரிப்பீட் பண்ணுங்க ரெடி பண்ணல பின்னாடி போறதுதான் சிறந்தது. அர்த்தம் தெரிந்து ஓத வேண்டும் என்பதுதான் முழுமையான எதிர்பார்ப்பும் கூட, அதுதான் முழுமையும் கூட. அதற்கான ஒரு கோர்ஸும் மாஷா அல்லாஹ் நம்ம வந்து நம்மளோட அகாடமி மூலமாக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அதுலயே நீங்க இன்ஷா அல்லாஹ் பலன் அடைவீங்க அப்படிங்கிறது நான் அதில் வைக்கிறேன். ஹைர் அலம்துல்லா. இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம எடுத்துட்டு ரிப்பீட்டா நம்ம ஓத போறோம், ஒரு வார்த்தை முன்னாடி போறீங்க ரெண்டு வார்த்தை முன்னாடி போறீங்க, அர்த்தம் தெரிஞ்ச அடிப்படையில் நம்ம ரிவர்ஸ்ல இருந்து போறோம். அப்ப ஹம்சத்துல் வசூல் வந்தா என்ன செய்யணும், ஹம்சத்துல் வசூல் வந்து ஹரக்கா இல்லையா ஃபதா கஸ்ரதமா இருக்காது, அப்ப என்ன செய்யணுங்கிறது பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஹம்சத்துல் வசூல் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா கமரி எழுத்துக்களை கொண்டதும் இருக்கு, ஷம்ச எழுத்துக்களை கொண்டதும் இருக்கு. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், நம்ம படிச்ச விஷயம்தான். சரிங்களா, கமரி எழுத்துக்களாக இருந்தா அந்த லாம் உச்சரிக்கப்படும், ஷம்ச எழுத்தா இருந்தால் லாம் உச்சரிக்கப்படாமல் அது அடுத்து எழுத்துக்கூடிய ஷத்து நேரடியாக உச்சரிக்கப்படும். அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஹம்சா இருக்கு, அதை நம்ம அலிஃபன் பொதுவாக சொல்லுவோம், ஆனால் அது ப்ராப்பராக அது எப்படி சொல்லணும்னா ஹம்சான்னு சொல்லணும். அதோட ஃபுல் நேம் என்னன்னா ஹம்சதுல் வாசல், இணைக்கும் பொழுது விடப்படக்கூடிய ஹம்சா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வா வச்சிங்கன்னா வெல் ஹம்து, வா வச்சிங்கன்னா வர் ரஹ்மான் என்று வைப்போம், ஓதுவோம். சரிங்களா, இல்லாத பட்சத்தில் அதில் தான் ஆரம்பிக்கிறோம்னா அதில் ஃபத்ஹா வைத்து ஆரம்பிக்க வேண்டும். அப்போ அலிஃப்லாமாக இருந்தால் நாம் இப்படி ஆரம்பிக்கக்கூடியது இது போன்ற அலிஃப்லாம்களாக இருந்தால் நிச்சயமாக நான் ஃபத்ஹா வைத்து தான் அந்த இடத்தில் தொடர வேண்டும். ஸோ இதை இல்ஹம்து உல்ஹம்துன்னு எந்த எந்த நிலையிலையும் சொல்ல முடியாது, அல்ஹம்து தான் அர் ரஹ்மான் தான். ஓகேங்களா, ஓகே. இப்போ நீங்க வகுலில் ஹம்துலில்லாஹி சயூரிக்கும் ஆயாதி என்று ஓதிட்டு போறீங்க, வகுலில் ஹம்துலில்லாஹ் என்று நீங்க நிறுத்துறீங்க. அப்ப எடுத்து ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹி சயூரிக்கும் ஆயாதி என்று நம்ம ஓதணும். அப்போ அந்த அலிஃப்ல பாருங்க, அந்த ஹம்சால பாருங்க, ஹம்சத்துல வசூல்னால ஹரக்கா இல்ல. அப்போ அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் பொழுது ஃபத்ஹா வைக்க வேண்டும் என்பது விதி. ஓகேங்களா, அப்ப அல்ஹம்துலில்லாஹி சயூரிக்கும் ஆயாதி என்று ஓத வேண்டும். அதே மாதிரி பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், இப்ப நீங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் அப்படிங்கும் போது ஒருத்தர் மூச்சு பத்தல புதுசாக ஓத ஆரம்பிக்கிறார், அல்லது ரொம்ப கோல்ட் இருக்கு, வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அப்ப பிஸ்மில்லாஹி ரஹ்மான்லேயே மூச்சு நின்றுச்சுன்னா அவ் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா அவர் தான் முழுசா ஓத வரலையே, திரும்ப ஒரு பிஸ்மில்லாஹ் எடுக்க சொன்னா ஒரு ஃபோர் அட்டம்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இருக்கிறவர் அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று ஓதலாம். சரிங்களா, இதுதான் விதி. ஸோ அலிஃப் லாமில் வரும் பொழுது அது சத்து பெற்றதாக இருந்தாலும் சரி, கமரியாக இருந்தாலும் சரி, ஷம்சியாக இருந்தாலும் சரி, அதில் டிஃபால்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஹரகா என்பது ஃபத்ஹா. ஓகேங்களா, அல்லதி அல்லதீன அல்லதி அல்லாதி அல்லாஇ அல்லதானி அல்லதைனி இந்த மாதிரி நிறைய இருக்குது, இது எல்லாத்துலேயுமே ஃபத்ஹா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி சட்டம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மெசலுஹும் க மெசலி அல்லதி ஸ்தௌகத நாரா என்று வரும்பொழுது மெசலுஹும் க மெசல் இல்லதி அப்படின்னு நீங்க நிறுத்துறீங்க, அல்லது மெசலுஹும் க மெசல் இல்லதி ஸ்தௌகத் என்று நிறுத்துனீங்க. ஓகேங்களா, அப்ப என்ன செய்யணும், அல்லதி ஸ்தௌகத நாரா என்று தொடர்ந்து நம்ம ஓதுவோம். சரிங்களா, அப்போ அதுல இருக்கக்கூடிய ஹம்சத்து வசூலுக்கு நம்ம ஹரக்கத் வைப்பதாக இருந்தால் அலிஃப்லாம் என்பதால் ஃபத்ஹா தான் வைக்கணும், அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ அல்லதி ஸ்தௌகத நாரா ஃபலம் என்று நாம கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரிதான் وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنْكُمْ فِي السَّبْتِ இப்படி நீங்க ஓதிட்டு போகும்போது وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا என்று நீங்க நிறுத்துறீங்க. அப்ப எடுத்து ஓதும் போது என்ன செய்வீங்க,
الذين اعتدوا منكم في السبت என்று நாம் என்ன செய்வோம் தொடருவோம் ஓகேங்களா இது வந்து அலிஃப் லாம் உடைய விதி அது ஷம்சியா இருந்தாலும் சரி கமரியா இருந்தாலும் சரி ஃபத்ஹா தான் கொடுப்பீங்க ஃபத்ஹா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு மூணு ஆப்ஷன் தான் நம்ம ஹரக்கத்துக்கு ஃபத்ஹா கசரா தான் இது ஒரு காயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் உங்களுக்கு மூணு காயின் இருக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில கேம்ஸ்ல கொடுப்பாங்க ஒரு காயின் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த காயின் முடிஞ்சிருச்சு அப்ப ரெண்டு காயின் தான் இருக்கும் அப்ப ஒரு காயின் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் ஃபத்ஹா எனக்கூடிய காயினை நீங்க அலிஃப் லாம்காக யூஸ் பண்ணிட்டீங்க ஒன்லி யூ ஹேவ் டூ மோர் காயின்ஸ் வாட் ஆர் தே டூ கஸ்ரா தம்மா ஓகேங்களா அதுதான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம் எங்க நான் கஸ்ரா யூஸ் பண்ணணும் எங்க தம்மா யூஸ் பண்ணணும் இங்க பாருங்க சிம்பிளா சொல்றாங்க அதாவது அலிஃப்லாம் அல்லாத வினைச்சொற்களாக இருக்கு சரிங்களா பாருங்க சாக்கின் உள்ள வினைச்சொற்களை தொடங்கும் பொழுது சுக்குவன் பெற்ற வினைச்சொற்களை நீங்க தொடங்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா மூன்றாம் எழுத்தை பார்க்க வேண்டும் மூன்றாம் எழுத்துல ஃபத்ஹாவும் இருக்கலாம் கஸ்ரா இருக்கலாம் தம்மா இருக்கலாம் தேர்ட் லெட்டர் பாருங்க ரெண்டுல இருக்கு ஹேல ஃபத்ஹா இருக்கு ரால கஸ்ரா இருக்கு கேஃப்ல தம்மா இருக்கு சோ அது என்ன வேணா இருக்கலாம் இப்போ உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா உங்களை ரெண்டு காயின் தான் இருக்கு கஸ்ரா காயினும் தம்மா காயினும் இருக்கு நீங்க அதை ரெடியா வச்சிட்டு இருப்பீங்க கஸ்ரா காயின் வச்சிருக்கோம் கஸ்ரா கொடுக்கவான் ரெடியா இருப்பீங்க தம்மா காயின் வச்சிருந்தா நாங்க தம்மா வச்சிருவான் ரெடியா இருப்பீங்க கொஞ்சம் பொறுங்க சட்டத்தை கேளுங்க என்ன சட்டம் தேர்ட் லெட்டர்ல ஃபத்ஹா இருந்தா ஃபத்ஹா கொடுக்க முடியாது ஃபத்ஹா தான் ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு கஸ்ரா கொடுங்க நோ அதர் ஆப்ஷன் ஓகே தேர்ட் லெட்டர்ல கஸ்ரா இருந்தா தாராளமா கஸ்ராவே கொடுத்துக்கிறீங்க தேர்ட் லெட்டர் தம்மா இருந்தா தம்மாவே கொடுங்க ஓகேங்களா அப்ப ஈக்குவலா தான் கொடுக்குறோம் பின்னாடி கீழே இருந்து பாருங்க இன்னும் ஈஸியா இருக்கும் தம்மாக்கு தம்மாவே கொடுங்க தம்மா இருக்காப்பா ஆ இருக்கு கொடுத்துருங்க கசராக்கு கசரா கொடுத்துருங்க கசரா காயின் இருக்கா இருக்கு ஃபத்ஹாக்கு இல்லையே காலி பண்ணியாச்சே ஃபத்ஹாக்கு ஃப்ரெண்ட் யாரு கசரா தான் ஃபத்ஹா கசரா ரெண்டு பேரும் ஒரு ட்வின்ஸ் மாதிரி இருந்தாலும் ஓகே ஃபத்ஹாக்கு கசரா கொடுத்துருங்க அதான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஃபத்ஹா கசரா ரெண்டுக்குமே கசரா வழங்கப்படும் தம்மாக்கு தம்மா வழங்கப்படும் இதுதான் விதி பஞ்சாயத்து முடிச்சு தீர்ப்பளிச்சாச்சு ஓகேங்களா இப்ப பாருங்க குரானோட பார்ப்போம் இப்ப இந்த ஆயத்து இருக்குல்ல قال ذهب فمن تبعك منهم இதுல நீங்க قال ذهب அப்படின்னு நீங்க நிறுத்திட்டீங்க அப்ப என்ன செய்யலாம் வினைச்சொல்ல பொறுத்த வரைக்கும் வினைச்சொல்ல இருந்து எடுக்கலாம் முன்னாடி போகணும்னு அவசியம் கிடையாது அப்ப நீங்க இது எப்படி ஆரம்பிக்கிறது தால சுக்குன் இருக்கு அப்போ ஹம்சத்துல் வசல் ஹம்சத்துல் வசல்னாலே கண்டுபிடிச்சிடலாம் இல்ல ஹரக்கா இருக்காது அப்ப என்ன செய்யணும் இப்பதான பஞ்சாயத்துல தீர்வு சொன்னாங்க பச்சா இருந்தா கசதா கொடுக்க சொன்னாங்க கொடுங்க யாரு கேட்க போறா இது என்று நீங்க ஓதுவீங்க அடுத்த எக்ஸாம்பிள் என்ற வசனம் நீங்க என்ன பண்ணீங்க ஓதிட்டு வரும்போது பபுல் நவ்ரிப் பி அசாக் என்று ஓதுனீங்க இல்ல பபுல் நவ்ரிப் அப்படின்னு நிறுத்திட்டீங்க எடுத்து ஓதும் போது வினைச்சொல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஹம்சத்துல் வசல் கசரா இருந்தா கசரா கொடுங்க தம்பி ஓகே இல்துரிப் பி அசாக் அல் ஹஜா அப்ப எப்படி செய்வோம்னா பபுல் நவ்ரிப் பி அசாக் இல்துரிப் பி அசாக் அல் ஹஜரா ஃபஜரத் மின் ஹுஸ்னதா என்று நாம் என்ன செய்வோம் ஓதுவோம் அதே மாதிரி அனிஷ்குர்லி வலி வாலிதைக் என்ற வசனம் அனிஷ்குர்லி என்று நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க ஹம்சத்து வசல பாக்குறீங்க தேர்ட் லெட்டர்ல தம்மா இருக்கு சொன்னாங்க தேர்ட் லெட்டர்ல தம்மா இருந்தா கண்ண மொழி தம்மா வழங்க சொன்னாங்க வழங்கி கொள்ளுங்கள் அப்ப அனிஷ்குர்லி குஷ்குர்லி வலி வாலிதைக் என்று நம்ம ஓதணும் இது ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி குரானில் ஆயிரம் இடங்கள் இருக்கலாம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கலாம் ஹம்சத்து வசல் நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அலிஃப்லாமில் பச்சா வைப்பீர்கள் இது போன்று ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன்ல மாதிரி அதே அலிஃப்லாம் அல்லாத வினை சொற்களாக இருந்தால் தேர்ட் லெட்டர்ல கசரா இருந்தா கசரா தம்மா இருந்தா தம்மா ஃபத்தா இருந்தாலும் கசரா இதுதான் சரிங்களா சிம்பிள் இதை வச்சு நீங்க என்ன செய்யலாம் ஓதிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம் தடங்க தேவையில்லை சரிங்களா திணற தேவையில்லை தடம் புரள தேவையில்லை ஸோ ஓதும் போது எப்படி நிறுத்தணுங்கிறதே சொல்லியாச்சு ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல சேலஞ்ச் இருக்குங்கிறதுக்காக அந்த அம்சத்தில் வசூல் வந்து நீங்க எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத பத்தி மட்டும் இந்த லெசன்ல இந்த செஷன்ல இந்த சிட்டிங்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஒருவேளை இது உங்களுக்கு ஒரு சிறிய குழப்பம் ஏற்படுத்துது அதாவது மறந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ரிஸ்காக ஃபீல் பண்ணுறீங்க தப்பாக இருமோன்னு ஒரு பயம் வருது அப்படின்னா இன்னொரு வாரத்துக்கு முன்னாடி போய்க்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா உதாரணத்துக்கு படிக்கட்டு மூணு படிக்கட்டு இருக்குது இந்த படிக்கட்டுலேருந்து ஏறு அப்படின்னு சொன்னால் அந்த படிக்கட்டு வலுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு பயந்தீங்கன்னா என்ன அந்த படிக்கட்டிலே கால் வைக்காத ஸ்கிப் பண்ணி போயிரு அடுத்த படிக்கட்டில் டேரெக்டாக கால் வை அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையில் உங்களுக்கு எடுக்க தெரியலனா ஃபார் எக்ஸாம்பிள் எதிரிப்புன்னு எடுக்க தெரியலனா திரும்ப ஃபக்குல் நதிப் அப்படின்னு எடுத்துட்டு போங்க காலது ஹப்னு எடுத்துட்டு போங்க அனிஷ்குலின்னு எடுத்துட்டு போங்க தப்பு கிடையாது அல்லது நீங்க வந்து தஜ்வீத் படித்த இந்த ரூல்ஸ் தெரிந்த மாணவர் என்ற அந்த ஸ்மார்ட்னஸ் ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மாதிரி இடத்துல நீங்க எடுத்தாலும் தவறு அர்த்தத்துல பிழைவே ஏற்படாதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க கண்டினியூ பண்ணலாம் தட் இஸ் யுவர் சாய்ஸ் யூ ஹேவ் அத்தாரிட்டி ஓகே சுபானக்கல்லாஹு விஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்கு உரித்தான சகோதர சகோதரிகளே தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 56வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்திருக்கிறோம் இதில் நாம் நிறுத்தல் குறியீடுகள் ஸ்டாப்பிங் சைன்ஸ்
எப்படி நிறுத்தணும் எப்படி ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம்ல. எங்கெல்லாம் நிறுத்தலாம், எங்க நிறுத்தக்கூடாது, எங்க நிறுத்துவது அவசியம், எங்க நிறுத்துவது சிறந்தது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு சிம்பிள்ஸ் சயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அல்குரான்ல அது என்னென்ன சயின்ஸ் சிம்பிள்ஸ் இருக்கு, அதில் அங்கே நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சரி, நிறுத்தல் குறியீடு எப்படி நம்ம வண்டி ஓட்டும் போது ஸ்டாப் ஹியர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்டாப் இருக்கு, சிக்னல் இருக்கு, ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, அந்த மாதிரி ஈவன் ஸ்பீட் லிமிட்ஸ் வரைக்குமே சொல்றது எல்லாமே நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து அதாவது விபத்து ஏற்படுத்தாமல் நம்ம முறையா ஓட்டணுங்கிறதுக்கு தான் அது. அதே மாதிரி குரான்ல விபத்துனா என்ன, பொருள் சிதைவு ஏற்படுத்துவது, அந்த சிதைவு ஏற்படாமல் ஓதுவதற்காக அறிஞர் பெருமக்கள் இதை வந்து நம்மளுக்கு ஒரு சில குறியீடுகளை கொடுத்து இங்க நிறுத்துங்க, இங்க நிறுத்தாதீங்க, இங்க தொடருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வழிகாட்டி இருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போறோம். குரானை ஒருத்தர் நல்லா 100% புரிஞ்சு ஓதுனாருன்னா இந்த சயின்ஸே தேவையில்லை. அவரே நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவார், நிறுத்தக்கூடாது, இருக்க நிறுத்த மாட்டாரு, அதெல்லாம் புரிஞ்சு ஓதலாம். புரிஞ்சு ஓதுறது தெரியும் எல்லாருமே, நீ புரிஞ்சு ஓதுறது இல்லை. ஒரு ஏரியா காரங்களுக்கு அந்த ஏரியாவில் அத்துப்படியாக இருக்கவங்களுக்கு போட்ஸ் தேவையில்லை. எப்படி போனா எந்த ஏரியா வரும், ரைட் எடுத்தா ஏர்போர்ட்டா, லெஃப்ட் எடுத்தா நுங்கம் பார்க்காமா அப்படிங்கிறது அதில் அத்துப்படியாக இருக்கவங்களுக்கு தேவையில்லை. புதுசாக வந்தவங்களுக்கு போர்டை பார்த்து பார்த்தா போகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம குரானை புரியாமல் பெரும்பாலும் ஓதுறதுனால சரி கரெக்டான இடத்துல நிறுத்துவோம், நிறுத்தக்கூடாத இடத்துல நிறுத்த வேண்டாங்கிறதுக்காக இது போன்ற ஒரு உழைப்பு ஒரு முயற்சி செய்யப்பட்டு அது நமக்கு ஏற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அதே இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சக்கூடிய ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னா மீம். மீம் அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கிலீஷில் இதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லுவோம் மஸ்ட், மீம் மஸ்ட் ஸ்டாப் ஓகேங்களா. லாசிம் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் மீம். லாசிமாக கட்டாயமாக நிறுத்தணும்னு அர்த்தம். நிறுத்தாமல் சேர்த்து ஓதுனீங்கன்னா பொருள் சிதைவு ஏற்பட்டுவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூரா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆயத்தை இருக்கு பார்த்தீங்களா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் லகத் சமிஅ அல்லாஹு கவுலல் லதீன காலூ இன்ன அல்லாஹ ஃபகீரும் வ நஹ்னு அக்னியா சனக்துகுமா காலு என்று நம்ம என்ன செய்யணும், நிறுத்தி தான் எடுக்க வேண்டும். நிறுத்தாம அதாவது இன்னல்லாஹ ஃபகீரும் வ நஹ்னு அக்னியா சனக்துகுமா காலு என்று சேர்த்து ஓதிவிட்டால் பொருளில் சிதைவு ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் ஏழை, நாங்கள் தான் பணக்காரர்கள் என்று சொன்னவர்களுடைய கூற்றை அல்லாஹ் கேட்டுவிட்டான் அப்படின்னு நிறுத்திட்டு அவர்கள் கூறியதையெல்லாம் நாம் பதிவு செய்கிறோம், எழுதி வைத்திருக்கிறோம் அடுத்த சென்டென்ஸை சொல்லணும். அதை விட்டுட்டு அல்லாஹ் ஏழை, நாங்கள் எல்லாம் பணக்காரர்கள், மேலும் அவர்கள் கூறியதை நாங்கள் எழுதி வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னதை அல்லாஹ் கேட்டுவிட்டான் அப்படி இங்கே அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னது அல்லாஹ் எழுதி வைக்கிறேங்கிற செகண்ட் சென்டென்ஸாக சொல்கிறேன். அதை நம்ம இதோட சேர்த்துட்டோம்னா அவர்களே அதையும் சொல்கிற மாதிரி ஆயிரும். நாம் எழுதி வைக்கிறோங்கிறத அவர்களே சொன்ன மாதிரி ஆயிரும். இது யூதர்கள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எனவே அங்கே நிறுத்துறதான் பொருத்தம் என்ற அடிப்படையில் அந்த இடத்துல ஒரு வக்ஃப் சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. நம்மளுடைய இண்டோ பாக் குரான் அதாவது மஜிதி முஸ்தஃபுங்கிறதுலையும் நம்ம இப்படி பார்க்கலாம். அது போன்ற உஸ்மானி குரான் சொல்கிறோமே அதாவது மதீனா முஸ்தஃபுங்கிற சொல்லணும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மீம் என்பது போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே நிறுத்துறது தான் சரி, நிறுத்தி தான் ஓத வேண்டும், சேர்த்து ஓதக்கூடாது. ஒருவேளை நம்ம சேர்த்து ஓதிட்டோம்னா மீமை பார்த்துட்டோம்னா திரும்ப அந்த இடத்துல எடுக்கணும், சன தும்மா காலுன்னு எடுக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி லாம் அலிஃப் இருக்கும். லாம் அலிஃப் என்பது வசனத்துடைய இறுதியில் இருந்ததுன்னா நிறுத்தவும் செய்யலாம், நிறுத்தாமலும் ஓதலாம். லாம் அலிஃப் இல்லாமல் வெறும் வட்டம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வசனத்தையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள்ங்கிறத சஹாபாக்கள் சொல்கிறாங்கல்ல, அந்த அடிப்படையில் ஒரு ஒரு வசனத்திலையுமே நிறுத்தி ஓதுவதுதான் சிறந்தது ஓகேங்களா. ஃபார் சின்ன சூரா இருந்தால் கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். இப்படி நிறுத்தி நிறுத்தி ஓதுவதால் ரசூலோட சொன்னால் முழு குர்ஆனையுமே சின்ன சுறவாக இருந்தாலும் சரி அந்த அடிப்படை நேரத்தை நேர்த்தி ஓதுவது சிறந்தது. அதிலே லாமலிஃப் இருந்ததுன்னா சேர்த்து ஓதுவது அனுமதிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று லாமலிஃப் இருக்கும் பட்சத்தில் நம்ம சேர்த்து சேர்த்து ஓதிக்கலாம். லாமலிஃப் இல்லாத இடத்துல சேர்த்து ஓதுனாலும் தப்பில்லை, சிறந்ததல்ல. லாமலிஃப் இருக்கும் போது தாராளமாக சேர்த்து ஓதிக்கலாம். லாமலிஃப் இல்லைன்னா நிறுத்துறதே சிறந்தது. இதுவே அங்கே மீம் இருந்துச்சுன்னா சேர்த்து ஓதக்கூடாது, புரிஞ்சிருக்கும். சரி ஓகே, அடுத்த குறியீடு சக்தா. அதை ஷார்ட் ஃபார்மாக சீன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுடைய இண்டோ பார்க்க போகிற வரைக்கும் சக்தான்னு எழுதப்பட்டிருக்கும். மஜிதி முஸ்தஃபில் வந்து சீன்னு ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் மதீனா முஸ்தஃபில் உஸ்மானி குரானில் வந்து சீன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. எனிவே அதை நம்ம சக்தான்னு புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ரெண்டு ஹரக்கத்து அளவுக்கு வந்து நம்ம மூச்சு விடாமல் நிறுத்தணுங்கிறாங்க. ஒரு ஹரக்க அளவுக்கு ஓகே, ரெண்டு ஹரக்கா ஒரு செகண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மூச்சையை விடாமல் நிறுத்தி ஓதும் போது இதில் ஒரு அழகிய ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். பேசிகிட்டே இருக்கும்போது நேரத்தில் அப்படி டப்புன்னு ஸ்பீச்சை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரோடைய கான்சன்ட்ரேஷனை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு டீச்சரோ ஒரு ஸ்பீக்கரோ அதை சொல்லும் போது அதை ஒரு என்ன வரும் ஃபோக்கஸ் கிடைக்கும், அல்லது எல்லாருடைய ஒரு கவனத்தையுமே ஈர்க்கப்படுது. அந்த மாதிரி குரான் ஒரு சில இடங்களில் அப்படி மூச்சு விடாமல் நிறுத்தி ஓதும் போது அங்கே ஒரு அழகு கிடைக்கிறது, அங்கே ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறது.
மேலும் கேட்கப்படும், மந்திரிப்பவர் உண்டா? அப்போ கேட்கப்படும், என்ன கேட்கப்படும்? மந்திரிப்பவர் இருக்கிறாரா? ஓதி பார்க்கறவங்க யாரா இருக்கிறாங்களோ, அதாவது ரூம் பிரிய போகும்போது என்ன ஓதி பார்த்தாலும், என்ன மந்திரிச்சாலும், என்ன மருத்துவம் செஞ்சாலும் பிழைக்க முடியாது, அல்லாஹ்வுடைய தவணை வந்துருச்சுன்னா. அப்ப வகீலமன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நிறுத்தி ஓதுறது என்பது, மூச்சு விடாமல் நிறுத்தி ஓதுறது என்பது ஒரு அழகு. மூச்சு விட்டுட்டா தப்பா? அதாவது அந்த பெர்ஃபெக்டான முறையில நம்ம அதை பேணலை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால பொருள் சிதைவு ஏற்பட்டுறாது. சேர்த்து ஓதுறனாலே பொருள் சிதைவு ஏற்பட்டுறாது. வகையில மராப, இதுல வந்து இதுதான் எனக்கு செய்யணும்னு சொல்லி பேர் ரா வந்து இதுக்காம செய்யணும். அந்த அடிப்படையில சற்று வேகமா ஓதிட்டு போறவங்க ஒரு ஃபுளோல வகையில மராப் அப்படின்னு டக்கு டக்குன்னு ஓதிட்டு போனாங்கன்னா பெரிய தப்புலாம் கிடையாது. பட் ஒரு பியூட்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்கல, ஒரு அழகா சொல்ல வேண்டியது அவங்க அழகா சொல்லாம அதான் சொல்லுவாங்களே புஷ்ஷுன் ஆகிட்டியே அப்படின்னு போனோம். அவங்க அந்த இந்த வசனத்தை கொஞ்சம் புஷ்ஷுன் ஆகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை விட தப்பு கிடையாது. சரி, ஓகே. அடுத்து வக்ஃபாங்கிறது இருக்குது, பெரும்பாலும் இது வந்து நம்மளுடைய இண்டோ பார்க்கல பார்க்க முடியும். இது வந்து சக்தா மாதிரி தான், அதை விடவுமே நல்லா வந்து நிறுத்தி ஓதணும் அப்படிங்கிறத சில ஸ்காலர்ஸ் அதை வந்து வலியுறுத்துறாங்க. அந்த அடிப்படையில வாஃபு அந்த மௌலானா ஃபன்ஸுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் அப்படினு ஓதும்போது இதுல ஒரு அழகு கிடைக்குது. பார்த்து நீங்க மதீனா குர்ஆன்ல பாருங்க. சரிங்களா? நம்ம பொதுவா உஸ்மானி குர்ஆன் உஸ்மானி குர்ஆன் சொல்லி பழகிட்டோம். உஸ்மானி குர்ஆன்ங்கிறது தான் இண்டோ பாக் குர்ஆனும் சரி மதீனா குர்ஆனும் சரி. கரெக்டா சொல்லணும்னா நம்மளோட ரூல்டு குர்ஆன் வந்து மஜிதி முஸ்தஃப்னு சொல்லணும். அன்ரூல்டு குர்ஆன் அதாவது மதினால பிரிண்ட் ஆகக்கூடிய அந்த அன்ரூல்டு குரானை வந்து நம்ம உஸ்மானி குரான்னு சொல்றோமே, அது என்ன சொல்லணும்னா மதனி முஸ்தஃப்னு சொல்லணும், மதீனா முஸ்தஃப்னு சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃபா இருக்காது. அப்போ நம்ம நிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இதெல்லாம் பாருங்க, மேண்டட்டரியான இடத்துல ரெண்டுலேயுமே கொடுத்துருப்பாங்க. இது ஒரு அளவு படுத்துறதுக்காக சிலருடைய கருத்தின்படி இங்கே நிறுத்துறது சிறந்ததுங்கிறாங்க. பட் இந்த ஸ்காலர்ஸ் வந்து சேர்த்து ஓதுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அதனால சேர்த்து ஓதலாம். வர்ஹம்னால மட்டும் நிறுத்துறது சிறந்ததுங்கிற அடிப்படையில், நிறுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஜீம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேல சுவாதுலாம் யா சிலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே சேர்த்துக்கிறதே சிறந்தது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ராப்பராகவே படிக்கதான் போறோம். அப்புறம் இந்த த்ரீ டாட்ஸ் சொல்லுவாங்க மொயனாக்கா, சரிங்களா? இந்த மூன்று புள்ளிகள் இருக்குது, இது வந்து ஜோடி ஜோடியாக தான் வரும். இது பக்கத்து பக்கத்தில் வரும், சில நேரத்தில் கொஞ்சம் தள்ளியும் வரும். ஒன்றில் நிறுத்தணும், ஒன்றில் நிறுத்தக்கூடாது. இதில் நிறுத்தீங்கன்னா அதில் நிறுத்த மாட்டீங்க, அதில் நிறுத்தீங்கன்னா இதில் நிறுத்த மாட்டீங்க. நீங்கள் உஸ்மானிலையும் பார்க்கலாம், உஸ்மானின்னு சொல்லி சொல்லி பழைய எனக்காக தான் வருது. நீங்கள் இண்டோ பாக் ஐ மீன் மஜிதிலையும் பார்க்கலாம், மதீனா முஸ்தஃப்லையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஜாலிகல் கிதாபுலா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன் ரெண்டாவது நிறுத்தம், அல்லது ஜாலிகல் கிதாபுலா ரைப என்றும் ஓதலாம். இங்க நிறுத்தணும் அங்க நிறுத்தாதீங்க, அங்க நிறுத்தணும் இங்க நிறுத்தாதீங்க. ஆனா என்ன செஞ்சிடாதீங்க, ரெண்டு இடத்துல நிறுத்திடாதீங்க, அல்லது ரெண்டு இடத்துல சேர்த்து ஓதுறாதீங்க. ஓகேங்களா? அதான் இங்க நம்ம மேற்கொள்ள வேண்டிய விஷயம். குரல் அது நிறைய இருக்கு. ஓகே. அப்புறம் பா, இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இண்டோ பாக் என்று சொல்லக்கூடிய மஜிதி முஸ்தஃப்ல தான் இது இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து நிறுத்துறது சிறந்தது. நிறுத்தாம போனா பொருள் செதஞ்சிடாது, ஆனாலும் கொஞ்சம் நிறுத்தி பேசேன், கொஞ்சம் மெல்ல பேசேன் அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயம் இது. அதனால இங்க நிறுத்தி பேசுறது, சாரி நிறுத்தி ஓதுவது சிறந்தது. பேசுறதுனால தப்பு இல்லை, ஓதுறதுங்கிறது அல்லாட பேசுறது தான். இப்ப பேசும்போது எப்படி பேசணுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, கட கட கடகடன்னு வந்து பேசுனா ஏன் வந்து உளர்ற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அல்லாட பேசுவோம், அழகா பேசணும், நிறுத்துற இடத்துல நிறுத்தணும், சேர்க்கிற இடத்துல சேர்க்கறதுக்கான அந்த ரூல்ஸ். அப்போ இந்த இடத்துல நிறுத்துறது சிறந்தது. யுதில்லு பிஹி கஸீரா வயஹ்தி பிஹி கஸீரா وَمَا يُضِلُّ بِهِ إِلَّا الْفَاسِقِينَ என்று சொல்லும்போது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். நம்ம மதீனா குர்ஆன்ல பொறுத்த வரைக்கும் மதீனா முஸ்தஃப்ல வந்து ஜீம் கொடுத்துருக்காங்க, ஜாயிஸ், நீங்க நிறுத்தலாம், சேர்த்து ஓதலாம். ஏன்னா இங்க சேர்த்து ஓதனால பொருள் ஒன்று சிதைந்திராது, சேர்த்து ஓதிக்கலாம். يُضِلُّ بِهِ كَثِيرًا وَيَهْدِي بِهِ كَثِيرًا وَمَا يُضِلُّ بِهِ إِلَّا الْفَاسِقِينَ என்றும் ஓதலாம். கிஃப் என்றால் நில்லுன்னு அர்த்தம். அரபி மொழியில கிஃப்னா ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிஃப் சிம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா அங்க நிறுத்துறது சிறந்தது. இதுவும் நீங்க வந்து மஜிதி முஸ்தஃப்ல அதிகமா பாப்பீங்க, அங்க நிறுத்துறது சிறந்தது. உஸ்மானி குர்ஆன்ல பாத்தீங்கன்னா ஐ மீன் மதீனா குர்ஆன்ல பாத்தீங்கன்னா சிலா போட்டிருக்காங்க, சேர்த்து ஓதிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுல பொருள் வந்து சிதஞ்சிராது, நிறுத்தினா ஒரு ஸ்டாப்பிங்கா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. இது நிறுத்துவது சிறந்தது. சேர்த்து ஓதிக்கலாம். என்றும் ஓதலாம், சேர்த்தும் ஓதலாம், சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வருதுன்னா தவறு இல்லை, சேர்க்கறதுலேயும் நிறுத்தலையும் தவறு இல்லைங்கிறதுக்காக இந்த ரெண்டு ஆப்ஷன் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. பட் அவசியமான இடங்களில் ரெண்டு ஆப்ஷன் வராது. நிறுத்தணுங்கிறதுல உறுதியாக நிறுத்தி ஆகணுங்கிறதுல பார்த்தீங்கன்னா மதீனா குர்ஆன்லையும் சரி மஜிதி குர்ஆன்லையும் சரி அந்த ஸ்டாப்பிங் சீன் போட்டு தான் இருப்பாங்க.
ஜீம் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, ஜீம் அப்படிங்கறத வந்து நம்ம நிறுத்தவும் செய்யலாம் சேர்த்தவும் போதலாம். அரபிக்ல வந்து ஜாய்ஸ் சொல்லுவாங்க, அது நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் சிம்பிளா சாய்ஸ், தட்ஸ் யுவர் சாய்ஸ், யூ கேன் ஸ்டாப் ஏதர் யூ கேன் ஸ்டாப் ஆர் யூ கேன் கண்டினியூ, தட்ஸ் யுவர் சாய்ஸ் யுவர் விஷ் இல்லா. யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷுரூன். இப்படி நம்ம கொஞ்சம் ஸ்பீடா ஓதுறோம் அப்படிங்கிற அடிப்பில் ஓதிக்கலாம். ஸ்லோவா பொலைட்டா நம்ம ஓதிட்டு இருக்கும்போது யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. அப்படி ஸ்லோவா ஓதும்போது நிறுத்திக்கீங்க நல்லா இருக்கும். லாம் அலிஃப் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆயத்தினுடைய ஃபினிஷிங்ல லாம் அலிஃப் இல்லைன்னா நிறுத்துறது ரெக்கமெண்டட். லாம் அலிஃப் இருக்குதுன்னா அது வந்து உங்களுடைய விருப்பம், நிறுத்தம் செய்யலாம் அல்லது சேர்த்து ஓதலாம். அந்த அடிப்படையில் தான் சூரத்துல் ஃபாத்தியாவோட முதல் மூன்று வசனங்கள் பெரும்பான்மையான காரிகளால் சேர்த்து ஓதப்படுகிறது. ஏன்னா அது சேர்த்து ஓதுறதுனால எந்த தவறு இல்லை. அது மூன்றுமே ஒரே கருத்தை அப்படியே கொண்டு வரக்கூடிய வசனம் தான், அல்லாஹ்வுடைய புகழ்ச்சி அப்படியே தொடர்ந்து போகக்கூடியது. அதனால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று சேர்த்து ஓதலாம், நிறுத்தி ஓதலாம். இந்த பாஃப்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பாஃப் சாது சிலா ஜா இங்கெல்லாம் வந்து நிறுத்தாமலே ஓதிருங்க, நீங்க நிறுத்துறதோட நிறுத்தாம ஓதுறதே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆயத்து பினிஷிங்கா இருந்தா நீங்க ஆயத்து பினிஷிங் அடிப்படையில் நிறுத்துவீங்க, அல்லது இந்த சிம்பிளை வச்சு நிறுத்தாம கூட நீங்க ஃப்ளோவா உங்களுக்கு ஓத தெரிஞ்சா நீங்க கண்டினியூ பண்ணி ஓதலாம். ஓகேங்களா, இதை நீங்க பாத்துக்கிறீங்க, குரான்ல பல இடங்கள்ல இது வருது, நோட் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து இந்த செஷன்ல நீங்க உட்கார்ந்ததோடலாம் மனப்பாடம் பண்ணிட முடியாது, சில விஷயங்கள் உட்கார்ந்ததோடவே ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த செஷன் நீங்க திரும்ப மீள் பார்வை பண்ணணும், அல்லது இந்த பிடிஎஃப் அனுப்பப்பட்ட பிறகு எதுக்கு என்ன சொன்னாங்க, ஓகே இங்க நிறுத்தணும், இங்க நிறுத்தக்கூடாது, இங்க நிறுத்துற சிறந்தது, இங்க தொடர்வு சிறந்ததுலாம் நீங்க பின்னாடி தான் மைண்ட் செட் பண்ணணும். ஓகே, ஜா இதை பத்தி நான் சொன்னோம்ல, அப்ப ஜாக்கான எக்ஸாம்பிள் காஃப் ஒரு எக்ஸாம்பிள் இங்க பாக்குறோம். ஜாக் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க கண்டினியூ பண்ணிருங்க. வலா தஷ்தரூ பி ஆயாதி ஸமனன் கலீலன் வஇய்யாய ஃபத்தகூன் என்று சேர்ப்பதே சிறந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல லாம் அலிஃப் இருக்கு பாத்தீங்களா, லாம் அலிஃபை பொறுத்த வரைக்கும் சேர்த்து தான் ஓதணும், நிறுத்தக்கூடாது. ஒருவேளை நிறுத்திட்டீங்கன்னா எடுத்து ஓதணும் சரிங்களா. லாம் அலிஃப்ல நிறுத்தாதீங்கன்னு அர்த்தம், டோன்ட் ஸ்டாப் லேனா டோன்ட் அர்த்தம். என்ன டோன்ட்னு சொல்றாங்க, டோன்ட் ஸ்டாப்னு சொல்றாங்க, ஓதுறது நல்லபடியா ஓதிட்டு போ நிறுத்திடாது அப்படின்னு சொல்றாங்க. மாஷால்லா பாருங்க, நீங்க மஜிதி குரான்லையும் பாக்குறீங்க, மதீனா குரான்லையும் பாக்குறீங்க. ஸோ அந்த மீமு லாம் அலிஃப்ங்கிற காமனானது மேக்சிமம் உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒத்துதான் வரும். ஏன்னா இது வந்து நிறுத்தாதேன்னு சொல்றாங்க, மீம்ல நிறுத்துன்னு சொல்றாங்க. மற்றபடி நிறுத்தலாம் நிறுத்தாமல் இருக்கலாம், நிறுத்துறது சிறந்தது அப்படிங்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ரெண்டு குரானுடைய அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில். அப்ப இங்க நிறுத்தாம ஓதுங்க, الذين تتوفاهم الملائكة طيبين يقولون سلام عليكم ادخلوا الجنة. இப்ப நம்மளுக்கு மூச்சு பத்தலங்க, இங்க நான் நிறுத்தறேனா, இப்ப நான் ادخلوا الجنة بما كنتم تعملون என்று சேர்த்து ஓதிக்கலாம். அப்ப நீங்க எங்க வேணா நிறுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூச்சு பத்தாம நீ நிறுத்தக்கூடாதுன்னு நம்ம வந்து உங்களை வந்து பெறம்பூச்சுட்டா நிக்க முடியாது, நிறுத்தாதுலாம் மூச்சு பத்தலான்னு நீங்க எங்க வேணா நிறுத்துவீங்க. நிறுத்திட்டு ப்ராப்பரான இடத்துல எடுத்து நிறுத்துனீங்கன்னா கண்டினியூ பண்ணுவீங்க. ஒரு லாம் அலிஃப்லையோ அல்லது ஒரு எந்த குறியீடும் இல்லாத இடத்துல நீங்க நிறுத்துனீங்கன்னா எடுத்து ஓதுவீங்க. ஓகேங்களா, அப்போ நீங்க தொய்பீன்ல நிறுத்திட்டீங்கன்னா அல் மலாயிக்கத்து தொய்பீன் எடுத்து ஓதுவீங்க. எக்கூலூல நிறுத்துனீங்கன்னா என்ன செய்வீங்கன்னா எக்கூலூல உடனே கண்டினியூ பண்ணீங்கன்னா ஃபேல பொறுத்த வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம், அல்லது முன்னாடிலேருந்து நீங்க எடுத்து ஓதலாம் சரிங்களா. அதே மாதிரி அழைக்கும்ல ஒருவேளை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எக்கூலூல சலாமு அழைக்கும் கண்டினியூ பண்ணணும். புதுசூழல் ஜெனரலா ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உதுகுருள் ஜன்னல்னு எடுக்கணும் சரிங்களா. ஜன்னலை ஸ்டாப் பண்ணீங்கன்னா உதுகுருள் ஜன்னத்துன்னு எடுக்கணும். அதுக்கான ப்ராக்டிஸ் தான் கொடுத்துருமே போன பாடத்தில், ஞாபகம் இருக்குல்ல, அலிஃப்லாம் இருந்தால் ஃபத்தா கொடுப்பீங்க, அது அல்லாததாக தேர்ட் லெட்டர் பார்ப்பீங்க. அப்போ தேர்ட் லெட்டர் ஹால வந்து தம்மா இருக்கு, அப்போ என்ன செய்வீங்க, உதுகுருள் ஜன்ன தபிமா குன்தும் தஅமலூன் என்று ஓதுவீர்கள். ஏ ஓவரால் நம்ம பார்த்தது என்ன, மீம்ல மஸ்ட் ஸ்டாப், சக்தா வஃபால் எல்லாம் நிறுத்துறது சிறந்ததுன்னு பார்த்தோம். இந்த த்ரீ டாட்ஸ்ல வந்து எய்தர் ஒன்ல ஸ்டாப் பண்ணுவீங்க, வாக் ஆஃப் தாக்கிஃப்ல வந்து நிறுத்துற சிறந்தது, கீழே உள்ளெல்லாம் நிறுத்தாம ஓதுற சிறந்தது ஆப்ஷன் சொன்னோம், லேம் அலிஃப்ல டோன்ட் ஸ்டாப்னு சொன்னோம். இதுதான் நம்ம தெரிந்து கொண்ட விஷயம். குரானை ஓதும் பொழுது பொருள் சிதைவை ஏற்படுத்தி விடாமல், அதாவது பேசும்போது ஒருத்தங்க பொருத்தம் இல்லாம விவரம் இல்லாம வளர்ற மாதிரியோ அல்லது சேர்த்து பேச வேண்டியதை பிரிச்சோ பிரிச்சு பேச வேண்டிய சேர்த்து பேசினா நம்ம முகம் சுழிப்போம், அந்த இது கூட தெரியாத ஆள் போல இவர் அப்படின்னு முகம் சுழிப்போம். நம்ம ஓதும் போது அல்லாஹ் வந்து ஒரு முகம் சுழிக்கும் அளவிற்கு, அல்லாஹ் விரும்பாத அளவுக்கு இல்லாம அற்புதமான ஒரு பொருளோடு நம்ம வந்து ஓதணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஓகே, ஹைர் அல்ஹம்துலில்லா. அடுத்த செஷனில் பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம ஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.